நான் ஆற்றல் ஓகேங்களா ஒரு பறவைக்கு பறக்கறதற்கு தேவையான ஆற்றலை ஏற்கனவே ஆற்றல் அதுக்குள்ளேயே என்ன பண்ணுறாரு வச்சுருக்காரு அதனால பறக்க முடியும் இட் இஸ் டிஸ்லைன் டு ஃப்ளைன் ஒரு பறவை பறக்கிறதுக்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கு அதுக்கு மிஞ்சு இருக்கும் ஃபெடல்ஸ் வரும் அதனால பறந்தவொன்னே பறக்க முடியலனாலும் கொஞ்ச நாள் அது என்னாகும் பறக்கும் அது பறக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அது பறக்கிறதுக்கான காரணம் அம்மா பறக்கிறது என்ன பண்ணுது பார்க்குது நான் எங்கள் அம்மா மாதிரி இருக்கிறேன் எங்கள் அம்மா மாதிரி பறந்துருக்கிறேன் நான் இந்த ப்ரீடு நான் ஒரு பேர்டு அப்படின்றத மைண்டில் போய் போய் அதை லைட்டாக டேப் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி பண்ணி ஒரு கட்டத்தில் இந்த பறவை பயங்கரமாக பறகுது அப்போது ஒரு பறவைக்குள்ளே பறக்கக்கூடிய ஆற்றலும் இருக்குது அந்த வடிவமும் பறவைக்குள்ள இருக்குது இது மாதிரி நான் சொன்னது ரெண்டு உதாரணம் இது மாதிரி எல்லா கிரியேஷனையும் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு கிரியேஷனுக்குள்ளேயும் ஒரு பர்பஸ் இருக்குது அந்த பர்பஸ்க்கு தேவையான பொட்டன்ஷியலும் உள்ளே இருக்குது ஓகேங்களா ஒவ்வொரு ஒவ்வொரு சிஸ்டிப்புக்கும் ஒரு நோக்கம் இருக்குது அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான ஆற்றலும் உள்ளேயே உள்ளே இருக்குது அப்போது நிறைய விலங்குகளை பார்க்குறோம் மிருகங்களை பார்க்குறோம் எல்லாமே டிசைன் டிசைனாக இருக்குது ஒவ்வொன்றும் வெவ்வேறு மாதிரி வாழுது ஒவ்வொன்றுமே வேறு வேறு மாதிரி வாழ்ந்தாலும் அது வாழ்வதற்கு தேவையான ஆற்றல் எல்லாம் அதுக்குள்ளே தண்ணிலே ஆற்றல் பெற்றதாக இருக்குது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்படி ஒரு பறவைக்கும் ஒரு மீனுக்கும் ஒரு மிருகத்திற்கும் ஒரு நோக்கத்தை வச்சு இதுக்காக தான் நீ இங்கே தான் வாழணின்னு சொல்லி அது வாழ்வதற்கு தேவையான ஆற்றலையும் உள்ளே வச்சு அது மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாருனா நான் கேட்குறேன் நம்மளை எப்படி டிசைன் பண்ணியிருப்பார் அப்போ உங்கள் லைஃப்பில் என்னென்ன இருக்குன்னா பர்பஸ் இருக்கும் நோக்கம் இருக்கும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான ஆற்றல் இருக்கும் அந்த ஆற்றலோடு சேர்ந்து நீங்கள் வடிவமைக்கப்பட்டிருப்பீங்கன்றே நான் ஓகே இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பறவையை வடிவமைக்கிறது வந்து அது ரெக்கை இருக்கிறதுனால வடிவமைக்கப்பட்டிருக்கு பறக்கிறதுக்குன்றோம் உங்களை கத்தர் எப்படி வடிவமைச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் நான் பின்னாடி இருந்து வரேன் உங்களை வடிவமைச்சிருக்கிறது எப்படி இருக்குன்னா த ஃபேமிலி ஒரு குடும்பத்துக்குள்ளே உங்களை வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா தட் இஸ் காட்ஸ் டிசைன் தட் இஸ் வை யூ வில் க்ரோ இப்போ ஒரு ஒரு ஜீசஸ் வரணும் ஒரு ஜீசஸ் வந்து உலகத்தை ரட்சிக்கணுன்றது காட்ஸ் பர்பஸ் அந்த ஆற்றல் இயேசுக்குள்ள இருக்கு ஆனால் இயேசுக்கு கொடுத்த வடிவம் யார் தெரியுமா யோசிப்பும் மரியாதம் அப்போ இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம இருக்கிற இடத்த பெற்றோர்களை ஊரை காலேஜை குறை பேசிகிட்டு இருக்கோம் நான் சொல்கிறேன் உங்களுடைய பர்பஸுக்கு தகுந்த இடத்துல தான் கத்துற உங்களை வச்சுருக்காருங்க ஓகே யூ ஆர் பிளேஸ்ட் இன் த ரைட் பிளேஸ் சரியான இடத்துல உங்களை வச்சு இந்த இடத்துல வடிவமைக்கப்பட்டு நீங்கள் வளருவீர்கள் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும் ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு எதில் ஹெல்ப் பண்ணோன்னு விரும்புகிறேன்னா ஃபைண்ட் யுவர் பர்பஸ் நோ யுவர் பொட்டென்ஷியல் உங்கள் நோக்கத்தை கண்டுபிடிங்க ஆற்றலை தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரம் ஷைன் பண்ணுவீங்க நிறைய நேரத்தில் வாலிப பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா கம்பேர் பண்ணுறாங்க ஒப்பிட்டு பார்க்குறாங்க போட்டி போடுறாங்க மற்றவங்கள மாதிரி இருக்கிறதுக்கு இமிட்டேட் பண்ணுறாங்கள ஒழிய நான் யார் அப்படின்ற தனித்துவத்தை என்ன பண்ணல இன்னும் கண்டுபிடிக்கல நூத்துல ஒரு ஆளாக தான் நம்ம யோசிக்கிறவங்க ஒழிய ஐ ஆம் டிசைன்டு ஃபார் திஸ் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா அப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் ஆண்டவர் சித்தம் என்னன்னு கேட்குறதும் இல்லை எம்எல் இருக்கிற அழைப்பு என்னன்னு கேட்குறது என்னென்னா இன்னும் என்னால் அதை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலையே அப்படின்றது தான் ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இங்கே இருக்கிற உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் ஃபர்ஸ்ட் உங்கள் உங்களுக்கு யாருக்காவது இதுதான் என்னுடைய கிஃப்ட்டு இது தான் என்னுடைய பர்பஸ் அப்படின்னு யாராவது ஒரு ஒரு ப்ராட் ஐடியா இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள் எந்தளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் இப்போ வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இதைத்தான் செய்ய போகிறேன்னு சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் இது தான் என்னுடைய கிஃப்ட்டு இது தான் என்னுடைய ஐடியா இது தான் என்னுடைய டிசையர் இது தான் என்னுடைய ஃப்யூச்சர் அப்படின்னு எதாவது உங்களால் சொல்ல முடியுமா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப் உங்கள் மூலமாக ஒரு ஜெனரேஷனை கத்தர் எழுப்புறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சூப்பர் அது மாதிரி தான் கேட்குறேன் வேற என்ன யங் பீப்புள் சொல்லுங்கள் உங்கள் லைஃப்பை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது ஆவீங்க என்ன பர்பஸ் எதுக்காக நான் இருக்கிறேன் உங்களுடைய நோக்கம் என்ன என்ன செய்ய போறீங்க அப்படின்னு ஒன் திங் உங்க மைண்டுக்கு வரது ஓகே சில்ட்ரனுக்கு மினிஸ்ட்ரி பண்ண அவங்களுடைய ஏற்படுத்தணும் குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தணும் நான் சொல்றேன் நீங்க வந்து இந்த சம்பளம் இந்த பதவின்னு ஒரு நாளும் வேலையும் பதவியும் சம்பளத்தையும் முன்னிறுத்தாதீங்க நோக்கத்தை முன்னெர்த்தி இப்போ இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரினாங்க குழந்தைகளுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை நான் ஏற்படுத்தணும் ஓகே குழந்தைங்களுடைய லைஃப்பில் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தணும் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அவங்களுடைய பர்பஸை பண்ண அப்போது அவங்களுக்கு ஒரு ஃபீல்டு இருக்கு அவங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு அப்போ அவங்களுடைய லைஃப்பை யாரோட கனெக்டடாக இருக்க போகுதுன்னா சில்ட்ரனோட என்னாக போகுது கனெக்டடாக இருக்க போகுது ஸோ ஒரே வேலையை பல விதங்களில் செய்யலாம் நோக்கத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எப்படி வேணால் செய்யலாம் அப்போது ஜபை எய்ம் பண்ணாதீங்க சம்பளத்தை எய்ம் பண்ணாதீங்க பர்பஸ் எய்ம் பண்ணுங்க எந்த ஃபீல்டில் எப்படி நான் இருக்க போகிறேன் ஓகே வேறு யாராவது சொல்லுங்கள் வேற யாராவது உங்களுடைய லைஃப்பில் இருக்கிற எய்ம் பர்பஸ் இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்கலையா இல்லை அதை பற்றின தெரியலையா கன்ஃபியூஷன் இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் சொல்கிறேன் இவ்வளோ யூத் மீட்டிங் நம்ம நடத்துனதுக்கப்புறம் இவ்வளோ வசனத்தை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி நீங்கள் யாருன்னு நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும் ஓகே அதுக்கு இன்னொருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் யாருன்னு நான் சொல்ல முடியாது உங்கள்கிட்ட ஆண்டவர் உங்கள்ட்ட தான் சொல்லுவார் உங்களை பற்றி சரியா அந்த ஒரு கிளாரிட்டி நமக்கு இருந்தால் தான் கரெக்டான ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்க முடியும் இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு ரூட்டில் போயிடுறாங்க இன்னொரு ரூட்டில் போய் டெவலப் ஆகி அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய பர்பஸ் தெரியும்போது அங்கேருந்து மாறுறது அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது உங்களுக்கெல்லாம் என்ன கிஃப்டுன்னா ஆரம்பத்துலேயே தெரிஞ்சிச்சுன்னா கரெக்டான வேலை போவீங்க நீங்கள் வந்து தவறான பாதையில் போய் மாட்ட மாட்டீங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ சில்ட்ரனுடைய லைஃப்பில் இம்பாக்ட் பண்ணணுன்றவங்க மற்ற ஏரியாக்குள்ளே போக முடியாது அவங்க வேறு எதையும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க அதை மாத்திரம் தான் ஒருவேளை இவங்க வேறு ஒரு வழியில் போய் அதிலெலாம் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு இது தெரிஞ்சுதுன்னா அதை விட்டுட்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம் நீங்கள் படிக்கும் போதே அதனால தான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய பர்பஸ் ஒரு ஃபீல்டாக ஒரு ஒரு ப்ராட் வியூ உங்களுக்கு தெரியணும் இதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்குறோம் இப்போ சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி சில்ட்ரனை இம்பாக்ட் பண்ணணுன்றவங்க விதங்களை இம்பாக்ட் பண்ணலாம் டெக்னாலஜி மூலமாக பண்ணலாம் மீடியா மூலமாக பண்ணலாம் டீச்சிங் மூலமாக பண்ணலாம் எது வேணால் பண்ணலாம் இப்போ அவங்களுக்கு பர்பஸ் தெரிஞ்சிருச்சு குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் நான் இம்பாக்ட் ஏற்படுத்தணும் அதுக்கு அவங்க என்ன வேணால் படிக்கலாம் அது சம்பந்தமாக படிக்கலாம் அதனால் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பர்பஸை தெரிஞ்சுக்கோங்க அந்த பர்பஸ் ஆல்ரெடி ஆண்டு உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறாரு அந்த பர்பஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இன்னொரு க்ளூ என்னன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியல் உங்களுக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியல் நான் பறக்கணுமா நான் பறக்கணுமா பறக்கிறதா என் நோக்கம்னு எப்போ பறவைக்கு தெரியும்னா அம்மாவை பார்க்குது அம்மாட்ட இருக்கிற அதே இறகும் செட்டையும் யாருக்கு இருக்கு எனக்கு இருக்கு அப்போ அந்த பொட்டன்ஷியல் எனக்கு இருக்கிறனால என்னால் என்ன பண்ண முடியும் பறக்க முடியும் இஃப் யூ கேன் நாட் ஃபைண்ட் யோர் பர்பஸ் ட்ரை டு ஃபைண்ட் யுவர் பொட்டன்ஷியல் உங்களுடைய நோக்கத்தை ஒரு வேலை முதல்ல கண்டுபிடிக்க முடியலனாலும் எதை கண்டுபிடிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற கிஃப்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸை முதல்ல என்ன பண்ணுங்கள் கண்டுபிடிங்க உங்களுடைய ஆற்றலை கண்டுபிடிங்க என்ன செய்ய முடியும் மற்றவர்கள்ட்ட இல்லாதது என்ன உங்கள்ட்ட இருக்குது மற்றவங்களால செய்ய முடியாதது நீங்கள் என்ன செய்ய முடியும்னு உங்கள்கிட்ட இருக்கிற பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள் எவ்ரிபடி இஸ் கிஃப்டட் இப்போ நான் வந்து இப்போ இவ்வளோ நான் பேசுகிறேன் நிறைய நேரத்தில் நான் பேசுகிறத பார்க்கும்போது சிலர் யோசிக்கிறாங்க இவர் எப்படி இவ்வளோ நேரம் பேசுகிறாரு இவர் எப்படி நோட்ஸே கையில் வைக்காமல் இவ்வளோ நேரம் பேசுகிறார் நான் என்ன சொல்கிறேன் எம் பார்ன் ஃபார் திஸ் நான் இதுக்காக பிறந்திருக்கிறேன் ஓகே இது எனக்கு தெரியாது ஆனால் இது எனக்குள்ளே இருக்குது கிஃப்ட்டுன்னு எப்போ கண்டுபிடிச்சனோ அப்போ எனக்குள்ளே ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு நான் யூஸ்வலாக பேசாதவன் யார்கிட்டையும் பேச மாட்டேன் அதிகமாக வீட்டுக்கு வரவங்கள்ட்டையும் சரி ஸ்கூல்ஸ்லேயும் சரி காலேஜ் அதிகமாக பேசாதால் ஆனால் இன்றைக்கி பேசுகிறதான் வேலையாக இருக்குது அப்போ ஏன் இப் ஒன்றுமே பேசாத இருந்தாலும் இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறாரு இந்த மாற்றம் எங்கே நடந்துச்சுன்னா நான் என் வாழ்க்கையில் இருக்கிற ஆற்றலை கண்டுபிடிச்சதுனால இன்றைக்கி நான் அதை செயல்படுத்துகிறேன் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் கேன் யூ ஸ்பாட் எனி கிஃப்ட் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ ஒரு கிஃப்டை ஒரு ஆற்றலை ஒரு பொட்டன்ஷியலை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா என்றைக்காவது வியந்திருக்கீங்களா ச்சே இதை நம்ம பண்ணுற மாதிரி வேறு யாரும் பண்ண முடியாது இல்லைனா யாராவது பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இவங்களை விட என்ன விட்டால் அங்கே பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னு ஏதாகிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை ஆற்றலை உங்களால் கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா வாட் யூ ஆர் குட் அட் சொல்லுங்க அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் நீங்கள் அட்மையர் பண்ணுற நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட உங்கள் லைஃப்பில் இதுதான் என்னுடைய ஸ்பெஷல் இதுதான் என்னுடைய அட்வான்டேஜ் இதுதான் என்னுடைய கிஃப்ட் இதுதான் என்னுடைய அது ஒரு வேலை நல்ல பொறுப்பாக சமைக்கிறவங்களா இருக்கலாம் வீட்டை கரெக்டாக பார்த்துக்கிறவங்களா இருக்கலாம் விசாரிக்கிறவங்களா இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் உங்களுடைய கிஃப்ட் வாட் இஸ் தட் யூனிக் கிஃப்ட் உங்களிடத்தில் நீங்கள் பார்த்து அட்மையர் பண்ண கிஃப்ட் என்ன அது நீங்கள் நல்லா பண்ணுவீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு அது நல்லா வராது நீங்கள் நல்லா பண்ணுவீங்க மற்றவங்க அது நல்லா செய்ய மாட்டாங்க அப்புடின்னா என்ன ஏதா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க ம் ப்ரோ சூப்பர் சூப்பர் அவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா கான்ஃபிடென்ட்டாக என்னால் பேச முடியும் என் மனசில் இருக்கிறத தயங்காமல் தைரியமாக ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும் இது ஒரு கிஃப்ட்டு இது எல்லாராலையும் பண்ண முடியாது இது மாதிரி தான் கேட்குறேன் இது மாதிரி உங்களுக்கு இருக்கிற திறமை என்ன ம் சொல்லுங்கம்மா ஒரு வேலையை கொடுத்தா அதை என்ன பண்ணுவீங்க பர்ஃபெக்டாக நான் சொல்லட்டுங்களா உங்களுடைய எதிர்காலத்தினுடைய உங்களுடைய பர்பஸ் உங்களுடைய டெஸ்டினி எல்லாமே எதோட கனெக்டட்னா இந்த மாதிரி கிஃப்டோட கனெக்டட் வில் பிகம் அ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இப்போ சொல்கிறாங்கள என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா நான் அதை பர்ஃபெக்டாக செய்வேன் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்க தான் அதை செய்வாங்க அப்போ என்னன்னா எனக்காவது ஒரு நாள் நீ ஒரு லீடராக நீ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆவ நீ ஒரு ஒரு தலைமைத்துவத்துக்கு வருவ அதுக்காக ஆண்டு ஒரு பேர் ட்ரெயின் பண்ணுறார் ஸோ உங்களுடைய டெஸ்டினி எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னா உங்களால் உங்களுடைய டெஸ்டினி நான் எங்கே போய் சேர போகிறேன்னு பார்க்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் அதனுடைய ட்ரேசஸ் இப்போயே உங்கள் லைஃப்பில் தெரியும் ஃப்யூச்சரில் என்ன ஆவீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ இவங்க சொன்னாங்க என்னால் பேச முடியும் அப்போது அவங்க ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக வரலாம் அவங்க ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக வரலாம் அவங்க நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறவங்களா இருக்கலாம் நிறைய பேருக்கு டீச் பண்ணுறவங்களா இருக்கலாம் இது எல்லாமே அவங்களுடைய கிஃப்ட்டோட கனெக்டட் இப்போ இந்த மாதிரி சாதாரண விஷயம் தான் நான் சொல்கிறேன் நிறைய நேரத்தில் நமக்குள்ளே இருக்கிற கிஃப்ட்டை நம்மளே மதிக்கிறதில்ல நம்மளே அதை ஐடென்டிஃபை பண்ணுறதில்லை நம்மளே அக்னாலேஜ் பண்ணுறதில்ல அதனால் தான் மிஸ் பண்ணுறோம் இப்போ என்னைக்கு நீங்கள் ஒன்றை கண்டுபிடிக்கிறீங்களோ என்றைக்கு ஒன்று அங்கீகரிக்கிறீங்களோ அப்போ தான் அதுக்கு மதிப்பு கொடுப்பீங்க அப்போ தான் அதில் வளருவீங்க வேறு ஏதாவது சொல்லுங்கள் ஒருவேளை இப்போ தோணுன்னா கூட சொல்லுங்கள் என்ன தோணுது வாட்ஸ் யோர் கிஃப்ட் ஆர்கனைசிங் சூப்பர் ஸோ அவங்கள்ட்ட ஒரு ஒரு பொறுப்பு கொடுத்து ஒரு ஈவெண்ட் சொன்னீங்கன்னா அந்த ஈவெண்ட்டை பெஸ்ட்டாக என்ன பண்ணிடுவாங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு ஈவெண்ட் ஆர்கனைசிங் வந்து ஒரு மிகப்பெரிய வேலை இன்றைக்கி ஈவெண்ட் ஆர்கனைசிங் இதுக்கு முன்னாடிலாம் கிடையாது இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம்னா நம்ம தான் போய் எல்லாரையும் பார்க்கணும் நம்ம தான் சமையல்கார சூஸ் பண்ணணும் இன்றைக்கி இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஃபீல்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் காசு கொடுத்தா போதும் அவங்க எல்லாமே பார்த்துக்குவாங்க தட் ஹஸ் பிகம் அ பிஸ்னஸ் அப்போ அது ஒரு கிஃப்ட்டு ஒருத்தருக்குள்ளே இருக்கிற கிஃப்ட்டு பாருங்கள் அது ஒரு பிஸ்னஸாகவே மாறுது அது நிறைய பேருடைய வேலையை என்ன பண்ணுதுன்னா குறைக்குது அப்போது இதை கண்டுபிடிச்சவங்க தான் அதில் இன்வால்வ் பண்ணுவாங்க கண்டுபிடிச்சவங்க தான் அதில் ஸ்டடி பண்ணுவாங்க இப்போ மூணு பேர் சொல்லி கேட்டோம் கம்யூனிகேட் பண்ணவங்க இருக்கிறாங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறாங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அதான் நான் சொல்கிறேன் உங்களுடைய கிஃப்ட் என்னவோ அதுதான் உங்கள் வாழ்க்கையோடு இணைஞ்சிருக்கும் இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் கண்டுபிடிக்காமல் உங்களுடைய வேலையிலையும் ஸ்டடீஸ்லையும் ரொட்டீன்ஸ்லையும் பிஸியாக இருந்தீங்க அப்படின்னா யூ வில் மிஸ் யுவர் பர்பஸ் வேற ஞாபகம் தான் சொல்லுங்கள் சூப்பர் தம்பி எப்படி சொன்னால் பார்த்தீங்களா யார் வேணால் சேர் போடுங்க நான் போட்டால் அது பர்ஃபெக்டாக இருக்க விட்றேன் சர்ச்சில் பர்ஃபெக்ஷன் நான் செஞ்சால் அந்த வேலையை என்ன மாதிரி யாரும் செய்ய முடியாது அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் படிங்க ஸ்கூல் போங்க காலேஜ் போங்க வீட்டில் அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லாமே பண்ணுங்கள் ரைட் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கிஃப்டை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா நீங்களே அதை மதிக்கலைன்னா மற்றவங்க எப்படி அதை மதிப்பாங்க பசங்க எதுவுமே சொல்லியே இல்லை தம்பி உங்களோட கிஃப்ட்டு சொல்லுங்கள் பிரதர் கவுன்சிலிங் குட் இப்போ பிரதர் வந்து இப்போ அவர் சொல்கிறாரு நானும் அவரை பார்த்துருக்குறேன் அப்போ அவர் வந்து ஒரு பீப்புள் பர்சன் ஒருத்த பேசும்போது ஒருத்தங்களுக்கு எப்படி ஆலோசனை கொடுக்கணும் ஒருத்தங்களை எப்படி என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றத தெரிசி இந்த மாதிரி ஒன்றை கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண தான் குரோஆங்கள ஒழிய உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை அப்படியே மட்டுப்படுத்தி சாகடிச்சிடாதீங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கண்டுபிடிக்கணும் அதை அங்கீகரிக்கணும் அதை வேல்யூ பண்ணணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதை யூஸ் பண்ணணும் அதுதான் உங்களை உயர்த்தும் நான் சொல்லட்டுங்களா யோர் கிஃப்ட் வில் இன்ட்ரடியூஸ் யூ பிஃபோர் கிங்ஸ் பைபிள் ஒரு வசனம் இருக்குது தன் வேலையை ஜாக்கிரதையாய் செய்கிறவனை கண்டாயானால் அவன் நீசனுக்கு முன்பாக நில்லாமல் யாருக்கு முன்னாடி நிற்பானான் யார் வேலையை செய்கிறவன் அவன் கொடுத்துருக்கிற கிஃப்ட் எக்ஸசைஸ் பண்ணுறவன் சீக்கிரம் கிங்ஸ் முன்னாடி நிற்பாங்கிறார் அதான் அவனுடைய குரோத் மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறதோ காசுக்கு வேலைக்கு போகிறதோ கிடையாது உனக்கு கொடுத்துருக்கிற கிஃப்ட்டை நீ ஆக்டிவேட் பண்ணினா லோ லெவலில் இருக்க மாட்டேன் ஹை லெவலில் இருப்பேன்றாரு இப்போ யோசேப்புக்கு என்ன கிஃப்ட் இருந்துச்சு யோசிப்புக்கு கிஃப்டே சொப்பனம் பார்க்குறது தான் இந்த யோசேப்புக்கு ஒன்னே ஒன்று தெரியும் சொப்பனம் பார்ப்பாரு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தமும் கூடவே இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றது தாங்க ராஜா முன்னாடி நிற்க வச்சுச்சு வேற என்ன குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க ஜோசப்க்கு என்ன டிகிரி இருந்துச்சு எதுவுமே கிடையாது ஹி நோஸ் ஹவு இஸ் கிஃப்ட் அவருக்கு இருக்கிற திறமைய ஆற்றலை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணார் பாருங்க அது எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணார் தெரியுமா நீ ஜெயிலில் போட்டாலும் என்னுடைய கிஃப்ட் நான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் நீ என்னை அடிமையாக வித்தாலும் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் நீ ஜெயிலில் போட்டாலும் எக்ஸசைஸ் பண்ணுவேன் ஐ நோ திஸ் இஸ் வாட் ஐ ஆம் நீ என்னை தண்டித்தாலும் சரி என்னை ஒதுக்குனாலும் சரி என்னை வெறுத்தாலும் சரி எனக்குள்ளே இருக்கிற கிஃப்ட்டை நான் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் சொல்ல ஹோல்ட் ஆன் டு கிஃப்ட் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றல திறமையை யார் உங்களை கீழே தள்ளினாலும் யார் உங்களை அசிங்கப்படுத்தினாலும் திரும்ப திரும்ப அதை செஞ்சிட்டே பாரு செஞ்சிட்டே இருந்து பாருங்கள் நான் சொல்கிறேன் டைம் வில் கம் கிங்ஸ் வில் டிமாண்ட் யூ காலங்கள் வரும் ராஜாக்கள் உங்களை தேடுவார்கள் சிறையில் இருக்கிறவனை ராஜா தேடுறார் அவனை சீக்கிரம் கொண்டு வா ஏன் தெரியுமா ஹி இஸ் குட் அட் இஸ் கிஃப்ட் அவனை போல ஒருத்தனாலும் சொப்பனத்தை என்ன பண்ண முடியாது அந்த ஊரில் நிறைய பேர் இருந்தாங்க அவனெலாம் தன்னை பேர் சொல்லிட்டு இருந்தான் மந்திரவாதி அப்படின்னு பேர் சொன்னான் ஆனால் அவன்கிட்ட ஸ்டஃப் கிடையாது இவன் வெளியே சொல்ல ஆனால் இருந்துச்சு இவன் தன்னை பெருசாக காமிச்சிக்கல ஆனால் இவனுக்குள்ளே அந்த கிஃப்ட் இருக்கிறத மற்றவன் பிளெஸ் ஆயிருக்கிறான் சரி உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுற பீப்புள் உங்களை ஹையர் ரெல்ஸில் கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ யங் பீப்புளுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் படிங்க மார்க் முக்கியம் நீங்கள் நல்லா படிக்கணும் நீங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கணும் எல்லாமே ஓகே வாட் இஸ் யுவர் ட்ரூ பொட்டன்ஷியல் உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையான ஆற்றல் என்ன அதை கண்டுபிடிச்சி அதை நல்லா மெருகேத்திக்கிட்டே இருக்கணும் அதை ஸ்டடி பண்ணணும் அதை யூஸ் பண்ணணும் அதை வந்து யூஸ் பண்ணாமல் வச்சிடக்கூடாது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு இப்படி ஒரு ஸ்டேஜ் கிடச்சா நான் மெசேஜ் கொடுப்பேன் நீங்கள் மெசேஜ் கொடுத்துட்டே இருங்க ஸ்டேஜ் வரும் உங்களுக்கு டோன்ட் லுக் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸில் உங்களுடைய கிஃப்டை நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நான் ராஜா எனக்கு கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன்னு சொல்ல யோசேப் வந்து இப்போ சிறையில் இருக்கிறியா ரெண்டு பேர் அவன் ஃபேஸ் சரியில்லை அவனுக்கு நான் ஒரு அவனோட சொப்பனத்துக்கு அவனை விசாரித்து அவனோட சொப்பனத்துக்கு பதில் சொல்கிறேன் அவ்வளோதான் பதில் சொல் இருக்கிற இடத்துல செய்கிறவனை கத்தர் தூக்கி உயர்த்தல நிறுத்துகிறாரு ஸோ இன்றைக்கி நிறைய நேரங்களில் நிறைய கிஃப்ட் இருக்குது டேலண்ட் இருக்குது எனக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த ஸ்டேஜில் இவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆகியிருக்கும் போதே நீங்கள் இவ்வளோ யோசிச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் யோசிச்சு பாருங்கள் தங்களை தாங்களே மேலே கொண்டு வரணும் இன்றைக்கெல்லாம் உங்களுக்கு நீங்கள் இப்போ நினச்சா உங்கள் மொபைலை வச்சு ஒரு வீடியோ போடலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறனே சிங்கிங் தான் உங்களுடைய கிஃப்ட்டுன்னு வைங்களேன் நல்லா பாட முடியும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் சூப்பர் சிங்கர்லேருந்து இன்விடேஷன் வரணும்னு எதிர்பார்க்க வேண்டாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா காலையில் எழுந்திரிச்சு உங்கள் ஃபோன் எடுத்து ஒரு நாலு லைன் பாடி போடுங்களேன் சோஷியல் மீடியாவில் உங்களுடைய கிஃப்ட்டு நாலு பேர் பார்ப்பாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதிரி வாய்ஸ் யாருக்கு தேவையோ அவங்க உங்களை தேடி வருவாங்க எங்கள் ஆல்பமில் நீங்கள் பாடுங்கன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன் உங்கள் பர்பஸை கண்டுபிடிக்கிறது அது ஒரு வேலை அது ஒரு இட் இஸ் அ ஒரு பெரிய டாஸ்க் பர்பஸை கண்டுபிடிக்கிறது அந்த பர்பஸை கண்டுபிடிக்கிறது அந்த பெரிய டாஸ்க்கை உடனே தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்காதீங்க அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணுமோ அதை மட்டும் எடுத்து வைங்க சரியான இடத்துக்கு போய் சேருவீங்க இப்போ என்ன பண்ண முடியுமோ அதை செய்யுங்க அடுத்தது உங்களுக்கு கிடச்சிருக்கிற உங்களுக்குள்ளே இருக்கிற கிஃப்டை கண்டுபிடிச்சி அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு கிஃப்ட் இருக்குது ஒரு கிஃப்ட் இருக்குது இந்த கிஃப்டை நீங்கள் காமிச்சாதான் உலகத்துக்கு தெரியுமே ஒழிய காமிக்காமல் யாரும் உங்களுக்கு உள்ளே வந்தாலும் கண்டுபிடிக்க மாட்டாங்க நான் வந்து ரீசண்டாக ஒரு புக்கு படித்தேன் அந்த புக்கு பேர் வந்து ஷோ யோர் ஒர்க் ஷோ யோர் ஒர்க்குன்னு ஒரு புக்கு அந்த ஷோ யோர் ஒர்க்குன்ற புக்கில் அவர் எழுதியிருக்காரு உனக்குள்ளே இருக்கிற டேலண்ட் உலகத்துக்கு எப்படி தெரியும் இஃப் யூ டோன்ட் ஷோ இட் ஆஃப் நீ காட்டலைனா உலகம் எப்படி தெரியும் அப்போது உனக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை கிஃப்டை பொட்டன்ஷியலை உலகத்துக்கு எப்படி காட்ட போகிற ரைட் இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா அட்வர்டைஸ்மெண்ட் எதுக்கு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க எங்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது உனக்கு ஒரு தேவை இருக்குது உன் தேவை எங்கே கிடைக்கும்னு உனக்கே தெரியல இந்த அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுது இங்கே போனேன்னா உனக்கு கிடைக்கும் அப்போ யாருக்கு என்ன தேவையோ தேவை உள்ளவர்கள் அது உங்கள்கிட்ட இருக்குதுன்றதை அவங்க என்ன பண்ணணும் பார்க்கணும் இப்போ நம்ம பழுவலின்னா நம்ம எங்கே போகிறோம் நம்ம தேடுறதுலாம் டென்டிஸ்ட் எங்கே இருக்காங்கன்னு தான் பார்க்குறோம் மூட்டு வலின்னா ஆர்த்தோ எங்கே இருக்காங்கன்னு பார்க்குறப்போ எனக்கு ஒரு நீடு இருக்குது அங்கே ப்ரொவைட் பண்ண ஒருத்தர் இருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுறது தான் அவங்களுடைய அட்ரெஸ் இப்போ வேர்ல்டில் உங்களுக்குள்ளே ஆண்டவர் இவ்வளோ பொட்டன்ஷியலை வச்சு உள்ளே அனுப்பிச்சிருக்கும்போது நீங்கள் காமிச்சாதான் உங்களுடைய பொட்டன்ஷியல் யாருக்கு தேவையோ அவங்க உங்கள்கிட்ட வந்து கனெக்ட் ஆவாங்க ஸோ ரெகுலர் ஸ்டடீஸ் ரெகுலர் ஒர்க்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் எதில் ஒர்க் பண்ணணுன்னா உங்களுடைய திறமையை உலகத்திற்கு கொண்டு வர மற்றவர்களுக்கு பயன் அளிக்கிற மாதிரி வெளியே கொண்டு வர நீங்கள் பழகணும் ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை நீங்கள் வெளியே கொண்டு வந்து மற்றவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாகிற மாதிரி பழக கொண்டு போனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் மூலமாக நிறைய பேர் உருவாவாங்க இங்கே ஒரு வேலை நீங்கள் படிக்கிறவங்களாக இருக்கலாம் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம் அல்லது உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஒரு பாட்டாக இருக்கிறீங்க உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இட் இஸ் ஹை டைம் நம்ம ஊரில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா நல்லா படி நல்லா வேலைக்கு போ சம்பளம் நான் சொல்லட்டுமா காட்ஸ் பிளானில் சம்பளம்னு ஒன்றே இல்லைன்னு தெரியுமா உங்களுக்கு பைபிளில் சம்பளம்னு ஒன்றும் இல்லை தெரியுமா சேலரி கிடையாது பிஸ்னஸ் தான் இருக்கு பைபிளில் பைபிளில் சேலரி அப்படின்றது கிடையாது உங்களுடைய பொட்டன்ஷியலை வச்சு பிஸ்னஸ் உங்களுடைய ஐடென்டிட்டி உங்களுடைய இதை வச்சு நீங்கள் குரோ ஆகணும் வெளிக்கொண்டு வரணும் பிஸ்னஸ் பண்ணணும் டூ பிஸ்னஸ் வித் வாட் ஐ ஹவ் கிவன் யூ நான் உங்க வச்சு நீ என்ன பண்ணு வியாபாரம் பண்ணு தொழில் பண்ணு ஸோ உங்களுடைய கிஃப்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிஃப்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேல்யூ வாங்குறீங்க பணம் வாங்குறீங்க அதை கண்டே பிடிக்கலைன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் ஸோ உங்களை எல்லோரையும் நான் என்கரேஜ் பண்ணுறேன் உங்கள் லைஃப்பில் பர்பஸ் பொட்டன்ஷியல் டிசைன் இது மூணையும் புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒவ்வொரு நோக்கருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்குது ஒவ்வொருத்தரையும் கற்றுற அதுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிருக்கிறார் எதுக்குன்னா நீங்கள் அந்த ஆளாக உருவாகணும் அந்த ஆளாக வளரணும் என்பதற்காக தான் அந்த ஆளாக நீங்கள் வளரலன்னா தென் யூ ஆர் மிஸ்ஸிங் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்லட்டுங்களா இந்த ஃபெலோஷிப் கூட காட்ஸ் டிசைன் தான் நீங்கள் வளர்கிறதுக்கான டிசைன் தான் இதையும் டோன்ட் டேக் இட் லைட்லி உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கிடைக்கிற கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிற அசோசியேஷன் உங்களுக்கு கிடைக்கிற எஜுகேஷன் உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பேரண்ட்ஸ் இது எல்லாமே எதுக்கு உதவுது அப்படின்னா நீங்கள் யாராக இருக்கணுமோ அந்த ஆளாக உருவாகிறதுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சுருக்கிற வடிவமைக்கிற ஒரு சிஸ்டம் தானே ஒழிய இதையெல்லாம் லைட்டாக எடுத்துக்காதீங்க ஓகேவா ஸோ அதனால் நீங்கள் வேகமாக வளரணும் உங்களை பார்த்து நிறைய பேர் வளரணும் உங்களை நீங்களே டீமோட்டிவேட் பண்ணிக்காதீங்க உங்களை நீங்களே பார்த்து கஷ்டப்படாதீங்க பின்னோக்கி போகாதீங்க எப்படியெல்லாம் முன்னேறதுக்கு என்ன வழியெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நீங்கள் செய்யுங்க ஃபைன் ஸோ இன்றைக்கி ஃபேமிலி சண்டேவாக வச்சு ஃபேமிலியை பற்றி பேசினோம் எத்தனை பேர் புரிஞ்சது காலையில் பேசுனது ஓகேவா ஃபைன் இப்போ எங் பி உங்கள்கிட்ட கேட்குறேன் ஃபேமிலி அப்படின்னா எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய ஐடியாஸ் மாத்திரம் சொல்லுங்கள் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டால் நல்லாயிருக்குங்கறையா யார் அப்பா அம்மாவா அப்பா அம்மா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுட்டு இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் சூப்பர் வேறு கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும் ஃபேமிலியில் எப்படி பேரண்ட்ஸ்க்குள்ளையா இல்லை அண்ட் சொல்லணும் சூப்பர் ஓகே கம்யூனிகேஷன் நல்லா இருந்தால் ஃபேமிலி நல்லாயிருக்கும் ம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கம்யூனிகேட் பண்ணணும் சூப்பர் வேற ஓகே குடும்பத்தில் எந்த ஒரு டெசிஷனாக இருந்தாலும் ப்ரேயரில் வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டு எடுத்தால் ஃபேமிலி நல்லாயிருக்கும் சூப்பர் ஓகே சூப்பர் குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஃபேமிலிக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் சூப்பர் சூப்பர் வேற ஆ எல்லோரும் சாப்பிட்ற நேரத்தில் ஒன்றா உட்காந்தா நல்லாயிருக்கும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வேறே ம் சேர்ந்து இருக்கணும் எல்லா சுட்சிவேஷனில் ஒன்றா இருக்கணுன்றீங்க சூப்பர் வேற ஓகே ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேமிலியில் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் ஓப்பன் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு ஃப்ரீடம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பர் பிள்ளைகளை பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணுன்னு சொல்கிறீங்க பிள்ளைகளை பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் எனக்கு கண்ணை மூட்டை அடிக்கணும்னு கேட்டுச்சு ஓகே ஃபர்கீவ் பண்ணணும் ஒருத்தர் ஒருத்தர் மன்னிச்சுக்கணும் சூப்பர் கோவத்தில் தேவை இல்லாமல் பேசிடக்கூடாது கூடாது ஓகே ஃபைன் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் உள்ளே ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் ஓகே சூப்பர் ஆ ரைட் ஸோ இப்போ இதெல்லாமே சொல்கிறீங்க நீங்கள் நாளைக்கு ஃபேமிலி ஆனால் இதெல்லாம் ஓ இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய கற்றுக்கிறீங்கன்றீங்களா ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும் ஆ நம்ம ஃபேமிலியில் எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க ஓகே சரி இப்போது நம்மெல்லாம் இப்படி வந்து ஒரு ஸ்மால் குரூப்பாக உட்காடுறோம் நம்ம பேசுகிறோம் இவ்வளோ பைபிள் படிக்கிறோம் இவ்வளோ இப்போ கேட்கும்போது இத்தனை பேர் உங்களுக்கு தெரியுது ஃபேமிலினால் அப்படி இருக்கணும்னு இவ்வளோ சொல்கிறீங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா உங்கள்கிட்ட சொசைட்டியில் இப்படி ஒரு சேஞ்சை கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளால் என்ன தான் பண்ண முடியும் இங்கே இருக்கிற ஒரு பத்து பேர் இருபது பேர் நம்ம பேச முடியுது நம்ம நிறையா சொல்கிறோம் நமக்கு நிறைய தெரிஞ்சுருக்குது இவ்வளவு தெரிஞ்சு இவ்வளோ இருந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் எத்தனையோ ஃபேமிலியில் ஃபேமிலின்ற செட்டப்பே கிடையாது பெற்றோர் பிள்ளைகள் உட்கார்ந்து பேசுகிற நேரமே கிடையாது இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க முடியாமல் பேசிக்க முடியாமல் புரிஞ்சிக்க முடியாமல் மன்னிக்காமல் ஒன்றா இல்லாமல் எவ்வளோ ஃபேமிலிஸ் இருக்குது ஒரு ஒரு யங் யங் பாயா யங் கேர்ளாக நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா இந்த ஒரு சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு ஒரு மிகப்பெரிய மாற்றம் குடும்பங்களில் வரணும்னா எங்கே அந்த துவக்கமாக இருக்க முடியும் அது சாத்தியமா அதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு உங்கள்கிட்ட ஏதாவது பிளான் இருக்கா நம்ம நல்லா இருக்கோம் நமக்கு தெரியுது நம்ம அப்பா அம்மா நல்லா இருக்காங்க ஓகே எத்தனையோ ஃபேமிலியில் அந்த ஒரு பீஸ் இல்லாமல் அந்த ஒரு சிஸ்டம் இல்லாமல் பாதிக்கப்படுற பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையாக பாதிக்கப்படுறது ஃபேமிலிஸ் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்கல்ல இந்த ஒரு சேஞ்சை கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்மளால் முடிஞ்ச முயற்சி என்ன செய்ய முடியும்னு ஏதாவது உங்களுடைய ஐடியாஸ் ஸோ முதல்ல தெரிஞ்ச சர்க்கிளில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலான்றீங்க பேசி ஓகே ஓகே நான் நான் இன்னும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் கேட்குறேன் இந்த சொசைட்டியில் என்ன மிஸ் ஆகுது இந்த சொசைட்டியில் என்ன இருந்திருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க சரி யங் பீப்புளுக்குள்ளே நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க உங்களை சுற்றி குறைஞ்சது உங்கள் கிளாஸில் ஐம்பது நூறு பேர் இருக்காங்கன்னு வைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்குது இதை மாற்றுறதுக்கு இங்கே ஒரு சேஞ்சை கொண்டு வர்றதுக்கு சொசைட்டியில் என்ன இருந்திருந்தாலும் நல்லாயிருக்கும் அல்லது நம்ம சொசைட்டி எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த சேஞ்சஸை கொண்டு வர்றது சாத்தியமாக இப்போது இப்போ நானே பாருங்க இவ்வளோ பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் எல்லாரையும் ஒரு இடத்துல கூட்டி உட்கார வைக்கிறது எனக்கே கஷ்டமாக இருக்குது எல்லா நேரத்துலையும் எல்லாரையும் கூட்டி உட்கார வைக்க முடியலன்னா எவ்ரிபடி இஸ் பிஸி எல்லாருமே என்ன பண்ணிடுறோம் அவங்க அவங்களுக்கு ஒர்க்குக்குன்னு இருக்குன்னு போயிடும் அப்போது இவ்வளோ ஒரு இடம் இருந்து நேரம் இருந்து அங்கே பேசுகிறதுக்கான சப்ஜெக்ட் இருந்து இங்கேயே நம்மளால் கூட்டி சேர்த்த முடியலையே அப்போ எப்படி சேஞ்ச் பாசிபிள் இன் த வேர்ல்டு சொல்லுங்க உங்களுடைய ஐடியாஸ் கஷ்டத்துலேயே இருந்து பழகிக்கிறாங்கன்றீங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நான் வந்து கேட்குறேன் ஃபேமிலிஸ் வந்து பிளஸ் ஆகணும்னா ஃபேமிலிஸ் அடுத்த லெவல் போடணும்னா என்ன பண்ணணும்னு கேட்குறேன் பெரிய பெரிய மூமெண்ட்ஸ் எல்லாம் தொடங்கி இருக்கிறாங்க பெரிய பெரிய இப்போ மதர் தெரசா மூலமாக ஒரு மிகப்பெரிய இது நடக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் செய்கிறாங்க இதெல்லாம் எப்படி தொடங்குச்சின்னு நினைக்கிறீங்க யாரோ ஒருத்தருக்குள்ளே இருந்த ஆதங்கம் யாரோ ஒருத்தருக்குள்ளே இருந்தால் ஆதம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மீடியாவில் நிறைய பேர் வீடியோ எப்படி போடுறான்னா இந்த ரோட்டில் போகிறவங்க முடி வெட்டாமல் ரொம்ப வருஷம் இருந்தவங்க அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு நீட்டாக ஹேர் கட் பண்ணிவிட்டு அவங்கள குளித்து ட்ரெஸ் பண்ணி அப்போ அவன் மனசில் என்ன ஆதங்கமாக இருந்திருக்குன்னா இவனுக்கு இன்னொரு லைஃப்னு ஒன்று இருக்கு பார்க்கும்போது அவனுக்குள்ளே ஒரு தாக்கம் வருது இவனுக்கெல்லாம் நம்ம ஒரு நாள் ஹெல்ப் பண்ணணும் எத்தனை நாள் அவன் ரோட்டிலேயே சாப்பிடுவான் அப்போது யாரோ ஒருவருக்குள்ளே ஒரு இருக்கிற ஆதங்கம் தான் ஒரு மூமெண்ட்டாகவே மாறுது ஓகே தேவன் இப்படி தான் வேலை செய்வாருங்கிறேன் ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை மாற்றுறதுக்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு மனுஷனை பிடிக்கிறாரு ஓகே ஒரு மிகப்பெரிய ஏரியாவில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் சேஞ்சை கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் ஒருத்தர் பின்னாடியாக போகாமல் யாரோ ஒருத்தருக்குள்ள அந்த ஆதங்கத்தை போட்டு அவங்க மூலமாக அதை செய்கிற பொட்டன்ஷியலை கொடுக்குறாரு அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கிற உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் என்னைக்காவது உங்களுடைய சரௌண்டிங் உங்களுடைய சொசைட்டி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இதெல்லாம் பார்க்கும்போது யாரையாவது பார்த்து உண்டா என்னைக்காவது ஒரு நாள் இவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அல்லது இவங்க இவங்க நிலை மாறணும் இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஏதாவது ஒரு ஆதங்கமோ ஒரு மனசு கஷ்டமோ இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்கும் சில நேரத்தில் குழந்தை கையில் வச்சுட்டு வந்து ஹெல்ப் கேட்பாங்க காசு கொடுங்கன்னு கேட்பாங்க அதை பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்கும் சாப்பாட்டு கூடுன்னு வயசானவங்க கேட்பாங்க இப்படியெல்லாம் சிலருக்குள்ளே இருந்த ஆதங்கம் தான் இன்றைக்கி மிகப்பெரிய மூமெண்ட்டாக மாறி இருக்கு இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் உங்களுடைய இத்தனை வருஷம் அனுபவத்தில் அந்த மாதிரி உங்களுடைய ஹார்ட்டை டிஸ்டர்ப் பண்ண எனி சுச்சுவேஷன் ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ரோட்டில் இருக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹோம் அவங்களுக்கு ஒரு ஷெல்டர் இருக்கணும் அதை ஒரு நாள் கட்ட முடிஞ்சால் கட்டணும்னு நினைக்கிறான் ஸோ ஓகே இதுதான் டிசையர் ஓகே வேறு உங்கள் உங்கள் மனசை பாதித்த ஏதாவது சம்பவம் உங்களை சுற்றி நடக்கிறது சூப்பர் ஸோ இப்போ இவங்க வந்து உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போகிறாங்க டாக்டர்ஸ் சரியாக ட்ரீட் பண்ணலை சில இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டதுனால இப்போ அவங்களுக்கு என்னென்னா நம்ம பையன் டாக்டர் ஆகி நிறைய பேருக்கு நல்லது செய்யணும் சி இந்த ஒரு காயம் இந்த ஒரு தாக்கம் ஒரு டாக்டரை உருவாக்குது ஓகேவா அப்போது உங்கள் லைஃப்பில் உங்களுடைய நான் வந்து வேறு வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது நான் எங்கே கனெக்ட் பண்ணுறேன்னா உங்களுடைய பர்பஸை கண்டுபிடிக்க தான் ஹெல்ப் இருக்கேன் ஓகேவா நீ வாழ்ந்தால் அதுக்காக தான் வாழணும் அப்படின்ற ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு இருக்கணும் இல்லைனா அவங்க சொன்ன மாதிரி சில நேரம் பணத்துக்காக என்ன பண்ணிடுறோம் செஞ்சிடும் விஷனோடு செய்கிறது வேறு பிஸ்னஸாக செய்கிறது வேறு உங்களுடைய பர்பஸாக வாழ்கிறது வேற இல்லை பணத்துக்காக வாழ்கிறது வேற பணத்துக்காக வாழ ஆரம்பிச்சிங்கன்னா யூவில் பிகம் டயர்டு ஆனால் விஷனோட வாழ்ந்தீங்கன்னா இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் டயர்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஒரு ரொட்டீன்குள்ளே போயிட்டு பணம் சம்பாதிக்கிறதே நோக்கமாக வச்சு பணம் உங்களால் சம்பாதிச்சு முடிக்கவே முடியாது நீங்கள் அதிக சம்பளம் வாங்க வாங்க தேவையும் என்ன ஆகிட்டே தான் இருக்கும் அதிகம் உங்கள் திருப்தி எதில் வரணுன்னா உங்களுடைய நோக்கத்தை வாழ்கிறது தான் திருப்தி வரும் ஓகே உங்கள் ஃபுல்ஃபில்மெண்ட் எப்போ உணர முடியும்னா வென் யூ ஆர் இன் யுவர் பர்பஸ் அதில் தான் உங்களால் ஃபுல்ஃபில்மெண்ட்டை பார்க்க முடியும் ஓகே வேறு யாராவது உங்கள் மனசை பாதித்து ஏதாவது ம் சூப்பரில் வயசானவங்க வீட்டில் யாரும் ஹெல்ப் பண்ணலன்னு வேலை வந்து செய்யும்போது அதை பார்க்கும்போது மனசு வலிக்குது இந்த வயசுலேயும் இவங்க வேலை செய்யணுமா அவங்களாம் நிம்மதியாக இருக்க வேண்டிய வயசு சி இந்த மாதிரி இருக்கிற விருப்பங்கள் மூலமாக தான் ஏதோ ஒன்று தொடங்கப்படும் ஓல்டேஜ் ஹோம்லாம் ஏன் இன்றைக்கி வந்து ஓல்டேஜ் ஹோம் வந்து ஒரு பக்கம் நம்ம சொல்கிறோம் ஓல்டேஜ் ஹோம் இருக்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஆசைப்பட்றவங்க தான் ஓல்டேஜில் அவங்கள வச்சு பார்த்துக்கிறதே குடும்பம் புறக்கிடிக்கும் போது அவங்க வச்சு கேர் பண்ணுறாங்க ஃபைன் வேறு வேறு யாராவது ம் சூப்பர் ஸோ சாப்பாடு இல்லாதவங்கள பார்க்கும்போது சாப்பாடு கொடுக்கணும் இப்போ நான் வந்து உங்கள்ட்ட பர்பஸ் பொட்டன்ஷியல் பற்றி நிறைய பேசுகிறேன் இப்போ நான் கடைசியாக சொல்கிறேன் பாருங்கள் இதுதான் உங்களுடைய கனெக்டிவிட்டி உங்கள் மனசுலேயே தோணும் சிலதெல்லாம் இதை செஞ்சால் பரவாயில்ல இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் பரவாயில்ல இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும் ஸோ உங்களுடைய ஆசை உங்களுடைய மனசில் காயப்படுற காணப்படுற காயம் எல்லாமே எதோட கனெக்டட்னால் உங்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரோ அதோட கனெக்டட் எதையுமே நீங்கள் லைட்டாக எடுத்துக்கவே கூடாது சில நேரத்தில் பரிதாபம் வரும் உங்களுக்கு சில நேரத்தில் ஒரு ஆதங்கம் வரும் சில நேரத்தில் ஒரு வெறி வரும் இதெல்லாம் என்னென்னா காட் இஸ் கன்ஃபார்மிங் யுவர் பர்பஸ் ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிற பர்பஸை மறுபடியும் உறுதிப்படுத்துகிறாருன்னு அர்த்தம் இது எந்த சைனையுமே நீங்கள் லைட்டாக எடுத்துக்கக்கூடாது இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அறிகுறி இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அடையாளம் இது அப்பப்போ நம்ம லைஃப்பில் ஒரு குறிப்பிட்ட ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு குறிப்பிட்ட கேப்பில் இந்த திரும்ப திரும்ப நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி வர சிக்னல்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய நேரத்தில் நான் இப்போ வந்து டுவெல்த் முடிக்கணும் நான் பிஏ படிக்கிறேன் அல்லது பிஇ படிக்கிறேன் எம்பிபிஎஸ் படிக்கிறேன்னு படிப்பையும் இதையுமே டார்கெட் பண்ணிவிட்டு ஆண்டவர் கொடுக்குற சிக்னல்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க ஆர் கால்டு ஃபார் அ கிரேட்டர் பர்பஸ் ஒரு மிகப்பெரிய நோக்கம் உங்கள் மேலே இருக்குது அதுக்கான ஆற்றலையும் ஆண்டவர் உங்களுக்குள்ளே கொடுத்துருக்குறாரு அதற்கான சூழலையும் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாரு நீங்கள் ஒரு ரொட்டீனில் மாட்டிட்டு இதை மிஸ் பண்ணிடாதீங்க எங்கே இருந்தாலும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்கள் மனசு ஒன்றில் தெளிவாக இருக்கணும் ஒன்றை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் ஐ ஆம் ஐ ஹியர் நான் ஏன் இங்கே இருக்கிறேன் அடுத்தது என்ன என் மூலமாக என்ன நடக்க போகுது என்னால் யார் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க நான் எங்கே போயிட்டுருக்கேன் இந்த ஒரு கிளாரிட்டிக்கு நேராக ஒரு தேடல் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு நாளும் லோ லெவலில் சாட்டிஸ்ஃபை ஆயிடாதீங்க ஒரு சாதாரண லெவலில் திருப்தி அடைஞ்சு இது போதும் நின்றாதீங்க அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் குரோ ஆகிக்கிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு குரோ ஆகணும்னா உங்களுடைய தேடல் அதிகமாகணும் உங்களுடைய ஆற்றலை நீங்கள் பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லை உங்களுக்குள்ள எழும்புற இந்த மாதிரி சிக்னல்ஸை வேல்யூ பண்ணுங்கள் இமோஷனலாக சில இடத்துல டிஸ்டர்ப் ஆவீங்க இமோஷனலாக சில டிசையர்ஸ் உங்களுக்கு வரும் சி விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவர் அவரேன்னு வசனம் சொல்லுது ஸோ சம்டைம்ஸ் அது ஒரு டிசையராக வரும் சம்டைம்ஸ் அது ஒரு ஹர்ட்டாக வரும் சம்டைம்ஸ் அது ஒரு பேஷனாக வரும் எப்படி வந்தாலும் சரி அதையெல்லாம் நீங்கள் கவனித்து அதை ஃபாலோ பண்ணி போங்க நிச்சயமாக உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரியல் பொட்டன்ஷியல் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து நீங்கள் யாராக இருக்கணுமோ அந்த ஆளாக உங்களை ஆண்டவர் நிறுத்துவார் உங்களுடைய ஏஜ் குரூப் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஃபாலோ யோர் பர்பஸ் உங்களுடைய நோக்கத்தை இது பண்ணுங்கள் அடுத்தது நான் சொல்கிறேன் யூஸ் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பை கூட என்ன பண்ணிடாதீங்க தவற விட்டுறாதீங்க அது ஒரு வேலை ஆப்பர்ச்சுனிட்டி தருணங்கள் எப்படி கிடைக்கும்னா கற்றுக்கிறதுக்கான தருணம் கிடைக்கும் சில நேரம் சில நேரம் பயிற்சி செய்கிறதுக்கான தருணம் கிடைக்கும் சம் சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் டு லேர்ன் சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் டு எக்ஸசைஸ் ஓகே சில நேரங்கள் உங்களுடைய திறமை சம்மந்தமாக கற்றுக்கிறதா இருக்கும் சில நேரங்கள் திறமையை பயிற்சி செய்கிறதா இருக்கும் இந்த ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது மிஸ் பண்ணக்கூடாது எவ்வளோக்கு எவ்வளோ லேர்ன் பண்ண முடியுமோ எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கற்றுக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ மற்றவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி அதை எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் யூ வில் கம் டு கிரேட்டர் ஹைட்ஸ் மிகப்பெரிய உயரத்துக்கு வருவீங்க இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றது இல்லை நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டால் நான் அந்த இடத்துக்கு வர முடியும் ஓகே ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தை பாருங்கள் இன்றைக்கி இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட வாலிப பசங்கள்கிட்ட எல்லாம் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா எய்ம் என்னென்னா மாதம் ஒரு ரூபா சம்பாதிக்கணுங்கிறாங்க மாதம் ஒரு லட்ச ரூபா கொள்ளையடிச்சு கூட சம்பாதிக்கலாம் சி அப்போ உங்க டார்கெட் வந்து பணமா இருக்கக்கூடாது உங்க டார்கெட் பர்பஸாக இருக்கணும் பர்பஸாக இருந்துச்சுன்னா பணம் உங்க பின்னாடி வரும் அப்போது ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறதுன்னு நோக்கமாக வச்சுட்டீங்கன்னா என்ன ஆயிரும்னா ஒரு லட்சத்துக்காக நீங்கள் என்ன வேணா பண்ணுவீங்க அப்போ லைஃப்ல நிறைய டைவெர்ட் ஆயிடுவீங்க அப்போது பணம் பொசிஷன்றதை தாண்டி நான் யாரா இருக்கணும் நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும் நான் யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய பர்பஸை கனெக்ட் பண்ணுங்க அதில் வாழுங்க இன்னும் நான் சொல்கிறேன் உங்கள் பர்பஸை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒண்டர்ஃபுல் சரிங்களா சூப்பர் டைம் ப்ரே பண்ணுவோமா பிதாவே இயேசுவின் நாமத்தில் வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டு வரே இதுவரை கர்த்தர் அவர்களுக்கு போதித்து அருமையாகி நடத்துகிறீர் நன்றி சொல்கிறோம் இந்த நேரத்துலையும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேப்பா அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற நோக்கம் நீர் கொடுத்துருக்கிற ஆற்றல் நீர் வடிவமைத்திருக்கிற சூழல்ல அவர்கள் அதிகமாய் வேகமாய் வளரட்டும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் உயரட்டும்னு நான் செபிக்கிறேன் அந்த ஒரு கிளாரிட்டி உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் தங்களுடைய அழைப்பை அறிந்து கொள்வதற்கான கிருபையை நீங்கள் அவங்களுக்கு கொடுங்கன்னு நான் செபிக்கிறேன் இவர்கள் எல்லாவற்றிலும் வளருகிறவர்களாக இருப்பார்களாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே